அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது 8ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 3 உரைநடையில் கொங்கு நாட்டு வணிகம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்கள் சான்றுகளாக இருந்தாங்க. காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பேறித்தனமாக இல்லாமல் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதையே கண்ணும் கருத்துமாக கொண்டிருந்தாங்க. அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர். பழந்தமிழர் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் பற்றி இந்த பகுதியில் காணலாம். முதல்ல வர்றது சேரருடைய வணிகம். முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களில் தான் ரொம்ப பழமையானவங்க. சேரர்களுடைய நாடு குடநாடு. இவர்களின் தலைநகரம் வஞ்சி. இந்த நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்று அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களுடைய கொடி விற்கொடி. பனம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும். சேர நாட்டின் எல்லைகள். பண்டைய சேர நாடு இன்றைய கேரள பகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது. சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன. கொங்கு மண்டலம் எப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் இருந்துச்சு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர் இந்த பகுதி எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி ஆறும் காணப்பட்டன. பழங்கால வணிகம் சேரர்களுடையது அப்படின்னு பார்க்கும்போது, கடல் வணிகத்தில் சேர நாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதற்கு அந்த நாட்டினுடைய இயற்கை அமைப்பு தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது. சேரர்களுடைய வலிமை மிகுந்த கப்பல் படை வச்சுருந்தாங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் மிகுந்த கப்பல் படை அவங்கக்கிட்ட இருந்துச்சு. செங்குட்டுவனுடைய திறமையினால் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். கடம்பர் அப்படிங்கிற கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகத்தில் ஒன்றாக இருந்தது. இங்கே இருந்து தான் மற்ற நாடுகளுக்குன்னு பார்க்கும்போது மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி இது எல்லாமே ஏற்றுமதி செஞ்சாங்க. பொன், மென்மேமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை இது எல்லாமே இறக்குமதியும் செஞ்சாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் வணிகம் நடைபெற்று இருந்தது. கொங்கு மண்டல பகுதிகளின் இன்றைய வணிகம். அதில் முதல்ல பார்க்குறது நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம்தான் நீலகிரி. இந்த மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியாலானது. காடுகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் தோட்டப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு இது பெருமளவில் பயிரிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் அதாவது யூகாலிப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளன. அடுத்து நம்ம பார்க்குறது கோயம்புத்தூர் மாவட்டம். கோவன்புத்தூர் அப்படிங்கிற பெயர் மருவி தான் இப்போ இருக்கிற கோயம்புத்தூர். இந்த மாவட்டத்தில் பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெல், வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள் இது எல்லாமே பயிரிடப்படுது. அதுபோக பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருள்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்க்குறது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறப்புன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து என அழைக்கப்படுகிறது.
இங்கே பார்க்கும்போது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாவட்டம் தான் இந்த திண்டுக்கல் மாவட்டம். சின்னாளப்பட்டி சுங்குடி செயலிகளுக்கு புகழ் பெற்றது திண்டுக்கல் மாவட்டம். அடுத்த மாவட்டம் ஈரோடு. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குது. இந்த மாவட்டத்தில் பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி இது எல்லாமே பயிரிடுறாங்க. மஞ்சள் சந்தை தமிழகத்தில் ஈரோட்டில் தான் நடைபெறுது. இது போக துணி, நூற்பாலை, எண்ணெய் ஆலை, சர்க்கரை ஆலை இது எல்லாமே பெருமளவில் காணப்படுகின்றன. அடுத்து கொங்கு மண்டல பகுதி திருப்பூர். திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரம். இங்கே மாவட்டம் பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பெரும் வருவாயை ஈட்டித்தரக்கூடியது திருப்பூர் மாவட்டம்தான். இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா இந்த மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளன. அடுத்து பார்க்குறது நாமக்கல் மாவட்டம். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை ஒரு பகுதி தான் இந்த மாவட்டத்தில் உள்ளன. இங்கே விவசாயம் பார்க்கும்போது நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி இது எல்லாமே இங்கே விளைவிக்கப்படுகிறது. முட்டைக்கோழி வளர்ப்பில் முட்டை உற்பத்தியிலேயும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் தான் முதன்மையான இடமாக இருக்குது. இங்கே சிமெண்ட் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலையும் இருக்குது. கைத்தறி, நெசவு, வெண்கல பொருட்களை செய்தல் முதலான தொழில்களும் இங்கே சிறப்பாக நடைபெறுது. அடுத்து பார்க்குறது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பருப்பு வகைகள், பயிர் வகைகள், நெல், மாம்பழம், காப்பி, பாக்கு இது எல்லாமே பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம். அது இல்லாமல் ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி இவை தயாரிக்கக்கூடிய ஆலையும் சேலம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. மாங்கனி நகரம் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு. ஏழைகளின் ஊட்டி என சொல்லக்கூடிய ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்து பார்க்குறது கரூர் மாவட்டம். கொங்கு நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது, வஞ்சி மாநகரம் என்றும் அழைக்கக்கூடியது எது அப்படின்னா கரூர் மாவட்டம். இங்கு நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு இங்கே பயிரிடுறாங்க. கல்குவாரி தொழிற்சாலையும் இங்கு சிறந்த முறையில் நடைபெறுது. பேருந்தின் கட்டுமான தொழிலும் இங்கு கரூர் சிறப்பாக விளங்கி வருகிறது. இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு கொங்கு நாட்டு வணிகம் எந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது அன்றைய சேர சோழ பாண்டியர் காலத்தில் சேரர்களுடைய வணிகம் எப்படி இருந்துச்சு, இதே இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் எப்படி வணிகம் நடைபெற்று இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.